அன்பார்ந்த உலக தமிழ் பொதுமக்களை நண்பர்களே, தினம் ஒரு ஆசனத்தில் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஆசனம் உடல் எடையை குறைப்பதற்கான ஆசனம். இந்த உடல் எப்படி எடை கூடுகின்றது அப்படின்னு பார்த்தா நிறைய வழிகள் இருக்குது. அப்படி நம்ம சாப்பிடுற உணவு சரியா ஜீரணமாக உடல் எடை கூடும். அது மட்டும் இல்ல, மன அழுத்தம் இருந்தாலும் உடல் எடை கூடும். தைராய்டு விட்டு சிறப்புகள் வேலை செய்யணும்னாலும் உடல் எடை. உடல் அடைவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதை சீர்படுத்தக்கூடியதுதான் ஆசனம் ஒன்றுதான். எவ்வளவு மாத்திரை எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் உடல் எடை குறைவதில்லை. உடல் எடை குறைவதற்கு முக்கியமான காரணம் ஜீன்ஸ், அதாவது பிறவி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி அவங்க தாத்தா பாட்டி அந்த காலத்திலிருந்து அப்படியே வர்றதுன்ற அந்த உடல் வகை உடல் வாகு, அதை பொறுத்தும் உடல் எடை கூடும். அந்த உடல் எடையும் சரி பண்ணக்கூடிய ஆசனங்கள் தான் இப்ப நீங்க திரையில பார்க்கின்ற ஆசனம். இந்த ஆசனத்துல வயிறு தொந்தி தொந்திய குறைக்கின்ற ஆசனம் தான் இந்த குப்ப, அதாவது காலை நீட்டி குப்புறப்படுத்து உடலை அமுக்குகின்ற வயிற்றெல்லாம் அமுக்கிற ஆசனமும் செய்யலாம். அது வந்து தொத்தைய குறைச்சிடும். ரெண்டாவது சைடு, சைடில் வந்து திரிகோண ஆசனம் சொல்லுவாங்க. அந்த திரிகோண ஆசனம் செஞ்சாலும் உடல் எடை குறையும், அதாவது இடுப்பு தடை குறையும். அப்படி காலுக்கு பலம் பெறும், உடல் எடை குறைந்தாலே கால் வந்து பலம் பெறும். உடல் எடை கூடினால் கால் பலம் பலகீனமாயிடும், அதனால நடக்க முடியல, முட்டி வலி இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. ஆகனால கண்டிப்பா உடல் எடை குறைய வேண்டும் என்றால் காலையில ஒரு மூணு ஆசனம், சாயங்காலம் ஒரு மூணு ஆசனம், ரெண்டு டெய்லி தினமும் அந்த ஆசனங்கள் இந்த திரையில பார்க்கின்ற ஆசனங்கள் அனைத்தும் நீங்க செய்தால் உங்கள் உடல் கண்டிப்பாக குறையும், உங்கள் எடையும் குறையும், உங்கள் உடையும் குறையும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசனங்கள் தான் நீங்க இப்ப பார்க்கிற ஆசனம். இந்த ஆசனத்தை நீங்கள் மூன்று முதல் சாயங்காலம் முதல் காலையில முதல் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பலன் பெறும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசனத்தை செய்து உங்கள் உடலும் உங்கள் மனமும் உங்கள் உயிரையும் பலப்படுத்துமாறு மிகத்தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.